கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள பிம்ஸ்டெக் நாடுகள் தெற்காசிய நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தல். வருமான வரி கணக்கு தாக்கலுக்கான புதிய வரைதளம் இன்று அறிமுகம். வரி செலுத்துவோர் தடையில்லாமல் பயன்படுத்த முடியும் என்று நிதியமைச்சகம் நம்பிக்கை. தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல். காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மளிகை உள்ளிட்ட கடைகள் செயல்பட அனுமதி. கொரோனா தொற்று அதிகம் உள்ள 11 மாவட்டங்களில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பு. குன்னூரில் கொரோனா தடுப்பூசி உற்பத்தி செய்ய மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்படும். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேட்டி. ஆப்கானிஸ்தானில் 2 நாட்களில் நடந்த வன்முறைகளில் 119 பேர் பலி. பாதுகாப்பு படை அதிகாரிகள் தகவல். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் செரீனா வில்லியம்ஸ் அதிர்ச்சி தோல்வி. 4வது சுற்றிலிருந்து விலகினார் ரோஜர் ஃபெடரர்.